நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு தென்காசி மாவட்டம் சிவகிரி ஜமீன் எங்க மண்ணு எங்க சிவகிரி எங்க மண்ணோட வளத்தையும் எங்க மக்களோட அன்பையும் பத்தி சொல்லணும்னு நிறைய வீடியோ போடணுங்க. அவ்வளவு அன்பும் பாசமும் நிறைந்த ஊரு எங்க ஊரு. இந்த ஊர்ல ஒவ்வொரு வருஷமும் சிவகிரி ஜமீனுக்கு சொந்தமான மலைக்கோயில் இருக்குங்களா, மலைக்கோயில் பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயில்ல ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப சிறப்பா தெப்ப தேரோட்டம் தெப்ப திருவிழா சூப்பரா நடக்கும். போன வருஷம் கொரோனா காரணமா நடத்த முடியலங்க. இந்த வருஷம் அதான் நேற்று 28/3 மார்ச்ல ரொம்ப சிறப்பா எல்லா மக்களும் ஒன்றிணைந்து அன்போடும் ஆரவாரத்தோடும் சூப்பரா நடத்தணும். அந்த தெப்ப திருவிழாவோட நிகழ்ச்சி தொகுப்பு தான் இப்ப கிரேசி மொழி உங்களுக்கு வழங்குது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிவகிரி முன்னாள் திருநெல்வேலி மாவட்டம், இந்நாள் தென்காசி மாவட்டம். சிவகிரி தேர்வுநிலை பேரூராட்சி, மதுரை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலை NH 208 அமைந்துள்ள ஒரு நகரமாகும். சிவகிரி மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள ஒரு பசுமை நிறைந்த பகுதியாகும். இப்பேரூராட்சியில் மொத்த பரப்பளவு 47 சதுர கிலோமீட்டர் ஆகும். பேரூராட்சியில் மொத்தம் 18 வார்டுகளும் 103 தெருக்களும் கொண்ட ஒரு தேர்நிலை பேரூராட்சியாகும். மேலும் சிவபெருமான் இவ்வூர் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்து அருள் பாவித்ததால் இவ்வூருக்கு சிவகிரி என பெயர் வந்தது. சிவன் பெற்ற புதல்வர் அருள்மிகு முருகப்பெருமான் இவ்வூரின் வடபகுதியில் மலையில் ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமியாக எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாவித்து வருகிறார். மேலும் இக்கோவிலில் வருடம்தோறும் பங்குனி மாதம் 10 நாட்கள் திருவிழாவாக தேர் திருவிழா மற்றும் தெப்ப திருவிழா நடைபெறும். அந்த வகையில் சிவகிரி ஜமீனுக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு கூடாரப்பாறை பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் தெப்ப திருவிழா உற்சவத்தை காண்போம், வாருங்கள். சிவகிரியின் சிறப்பு ஊராட்சி தூய்மை பணியாளர்களால் சிறப்பாக தூய்மை செய்யப்பட்டது. மேலும் வேடிக்கையும் வினோதமுமாக பொழுதை கழிக்க யாருக்குத்தான் விருப்பமில்லை. தன் மக்களின் இயல்பை அறிந்த இறைவன் தானும் அத்தகைய விளையாட்டுகளில் ஈடுபட்டவனாக காட்டிக்கொள்கிறான். நாம் ஓடமும் பரிசிலும் ஏறி ஆற்றிலும் ஏரியிலும் போய் மகிழ்கிறோம். கடவுளும் அத்தகைய ஆடல்களை செய்கின்றான். அல்லது மனிதன் தன்னுடைய கேளிக்கைகளில் இறைவனையும் பங்கு பெற செய்து மகிழ்ச்சி அடைகிறான். அதற்கென பல விழாக்கள், அவற்றுள் ஒன்று தெப்ப திருவிழா. பெரிய ஆலயங்களில் ஆண்டுக்கு ஒரு முறை தெப்ப திருவிழா நடைபெறும். இதற்கெனவே பெரிய தெப்பக்குளம் அமைக்கப்பட்டிருக்கும். சிவகிரி ஜமீனுக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு கூடாரப்பாறை பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் தெப்பக்குளமும் மிகப்பெரியவை. பிறவி என்னும் கடலில் விழுந்தவர்களை தன் கருணை என்னும் தெப்பத்தில் ஏற்றி முக்தி என்னும் கரையில் சேர்ப்பவன் இறைவன் என்பதை தெப்ப திருவிழா காட்டுவதாக ஐதீகம். தெப்பத்தை மிதக்க விடுவதற்கு முன்பே அதை அமைப்பதே ஒரு கலை. மிதப்பதற்கு வேண்டிய அடிப்பகுதியை தயார் செய்த பிறகு மேலே மண்டபம் போல அமைத்து அதை அலங்காரம் செய்கிறார்கள். கீழே பீப்பாய்களை வரிசையாக இணைத்து அவற்றின் மேலே மூங்கில்களையும் மரங்களையும் கட்டி பரப்பினால் தெப்பத்தின் அடிப்பரப்பு தயாராகிவிடுகிறது. அதற்கு மேல் கம்பங்களை கட்டி அணி செய்கிறார்கள். சித்திர தட்டிகளை சுற்றிலும் கட்டி அலங்கார சிறிய மண்டபம் ஒன்று மிதப்பது போன்ற தோற்றம் அளிக்கும்படி செய்துவிடுகிறார்கள். மின் விளக்கு வரிசைகளையும் இணைக்கிறார்கள். கணம் குறைவான ஒட்டுப்பலகைகளையும் கொண்டு தெப்பத்தின் தூண்கள் மேல்தளம் போன்றவை அமைக்கப்படுகின்றன. காரணம், பாரம் குறைவான பொருட்களால் தெப்பம் கட்டப்பட்டால்தான் அது நீரில் மிதக்கவும் எளிதாக செலுத்தப்படவும் முடியும். இப்போது தெப்பம் காண்போர் பிரமிக்கும்படி அற்புத வடிவெடுத்து வந்துவிட்டது. இதன் மேல் உயரமாக அமைத்த பீடத்தில் உற்சவமூர்த்திகளை எழுந்தருள செய்கிறார்கள். இறைவன் தெப்பத்தில் எழுந்தருளியதும் தெப்பத்தை கோல் உண்டு நெம்புகோல் போல ஊன்றி தள்ளி நீரில் செலுத்தி விடுகிறார்கள். இரவிலே இந்த தெப்பம் நீரில் மெதுவே நகரும் காட்சி பக்தர்களுக்கு பரவசமூட்டுகிறது. அலங்கார விளக்குகள் தகதகவென ஒளிர்கின்றன. இதனால் தெப்பத்தின் பிரதிபிம்பம் நீரில் விழுந்து அழகு மிளர்கிறது. ஒவ்வொரு
பெரிய ஆலயத்திற்கும் தலவிருட்சம் இருப்பது போல் தீர்த்தமும் உண்டு. அந்த தீர்த்தத்தின் இறைத்தன்மையை போற்றவே தெப்ப விழா நடத்தப்படுகிறது. திருவிழா என்பது ஊர் ஒற்றுமையை வலியுறுத்தி காலம் காலமாக பின்பற்றப்பட்டு வரும் ஒரு இந்து மத சம்பிரதாயமாகும். அந்த வகையில் சென்ற ஆண்டு கொரோனா தாக்குதல் காரணமாக தடைப்பட்டிருந்த இந்த திருவிழா இந்த ஆண்டு வெகு சிறப்பாக விமர்சையாக சிவகிரி மக்களால் கொண்டாடப்பட்டது. இதோ அந்த சிறப்பான நிகழ்வுகள். நாளோ தெப்பம் இடும் நாளோ மச்சா இங்கே அது ஏன் கூறு அடவுறு சனம் யாவும் ஒத்துமாய சேரும் வம்பும் தும்பும் இல்லை நீ பாரு மத்தள சட்டம் எட்டு ஓருதா எட்டணம் தம்பி அடி ஜோராக வக்கிரவானோ அந்த மாலையே தக்கணும் தம்பி தெப்ப திருவிழா காட்சி குழந்தைகளுக்கு கொண்டாட்டம். குழந்தைகளை கண்டதும் மிட்டாய் பலூன் வியாபாரிகளுக்கும் கொண்டாட்டம். தெப்பம் பக்தர்களுக்கு பரவசம், சிறுவர்களுக்கு வினோதம், ஊரார்க்கு உற்சாகம். வணக்கம். தெப்ப திருவிழா பாத்தீங்களா, தெப்ப திருவிழா மூலியமா நம்ம சிவகிரி மலைக்கோயில் பாலசுப்ரமணிய சாமியோட அருள் கிடைச்சதா? எனக்கு கிடைச்சது, உங்களுக்கு கிடைச்சதா? கண்டிப்பா கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பா அவனை கும்பிடுங்க. நம்ம வாழ்க்கை அனைத்து வளமும் அனைத்து நலமும் நம்ம வந்து கிடைக்கும். இந்த தெப்ப திருவிழாவை ரொம்ப சிறப்பா நம்ம கிரேசி மொழி மூலமா உங்களுக்கு ஒளி ஒளி எடுத்து கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி நம்ம ஊர்ல நடக்கிற எந்த நிகழ்ச்சினாலும் நல்ல நிகழ்ச்சிகளை உங்களுக்கு கண்டிப்பா கிரேசி மொழி வழங்கும் அப்படிங்கறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். சரிங்களா, உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் கிரேசி மொழிக்கு என்னைக்கும் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எப்பயும் போல சொல்றதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ வெரி மச்.